ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரசம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 வரமிளகாய், கருவேப்பிலை வந்து 4-5 கருவேப்பிலை இலையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா தக்காளி, ஒரு பெரிய தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளி, 1 தக்காளியும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து நல்லா வச்சுருக்கேன். அதை வந்து சுடுதண்ணில் ஊற போட்டிருக்கேன், அதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டும் சின்ன வெங்காயம் வந்து இடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயமும் பூண்டும் வந்து இடித்து போட்டுட்டு நல்லா தாளிச்சிருக்கலாம். அது கூடவே வந்து கருவேப்பிலையும் வரமிளகாய் 2 கிள்ளி போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூளும் காயப்பொடி போட்டு அப்படியே பெரட்டி விட்டு, பச்சை வாசனை போகிறதுக்கு பெரட்டி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி புளி தண்ணி வந்து நல்ல ஊற்றி கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்ட பிறகு நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த மசாலாவை இதில் போட்டு அப்படியே கலக்கி விட்டுட்டு அப்படியே முறக்கட்டி வந்து ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணி உப்பு போட்டுக்கலாம். அப்படி போட்டு இறக்கும்போது சூப்பரான ரசம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நான்வெஜ் எல்லாம் சாப்பிடும்போது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இருந்தாலுமே இது நம்ம வெஜ்ஜு சாப்பிடும்போதுமே ரசம் வச்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க, பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. கிப்பி கேரளா சமையல் பாருங்கள். இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்கு, நான் வந்து மல்லி வந்து போடலை. லைட்டாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மல்லிப்பொடி போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். மல்லி இலை இல்லை, அதனால் லைட்டாக மல்லி போட்டிருக்கேன், தூள் போட்டிருக்கேன். மல்லி இலை இருந்ததுன்னா நிறைய பிச்சு போட்டுக்கோங்க, நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்லேயே உப்பு போட்டு கரைக்க மாட்டேன். இந்த மாதிரி கொதி வரும்போது உப்பு போட்டோன்னா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உப்பு போட்டோன்னா அந்த கொதி வந்து ரொம்ப கொதிக்காமல் அப்படியே அடங்கிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம கலக்கி விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிட்டோன்னா சூப்பரான ரசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.